வாழ்க வளமுடன். நம்ம ஒரு காரைக்குடி சேனலில் இன்றைக்கி காலை டிஃபன் பண்ணலாம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, அவ்வள் புட்டு செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பவுல் அளவு அவ்வள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வாசனைக்கு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவ்வளை வந்து அவ்வள் புட்டுக்கு ஊற வச்சிடக்கூடாது, யாரும் ஊற வச்சிடாதீங்க. இதை அப்படியே ட்ரையாகவே மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். சூப்பராக இருக்குங்க அவ்வள் புட்டு, பயங்கர சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வயசானவங்களும் சாப்பிட்லாம், பல் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஆரோக்கியமானது புட்டு அவ்வள் புட்டு. இதை வாங்க மிக்சியில் இப்போ ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அவ்வள் புட்டுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். தேங்காய் ஒரு அரை மூடி திருகி எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு முந்திரி பருப்பு கொடுத்தா ரொம்ப நல்லது. நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன், ரொம்ப நெய் தேவைப்படாது. இப்போ நம்ம பவுடர் பண்ணிவிட்டு வெந்நீரில் தான் ஊற்றி மாவை வந்து பிசைய போகிறோம் புட்டுக்கு. இப்போ அவ்வள் வந்து அரைச்சி எடுத்துட்டேன், பவுடர் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம ரவை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரவை பதத்துக்கு இப்போ ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி எப்படி பிசையலான்னு காட்டுறேன். வெந்நீர் எடுத்துக்கோங்க, சுடு தண்ணி. இப்போ இந்த அரைச்சி வச்ச மாவோட ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வள் வந்து நல்லா ஊறி நல்லா பொதுமை நிறைய வருங்க பாருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அமுக்கி வச்சுருங்க. அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் நாட்டு சக்கரையில் தான் அவ்வள் புட்டு செய்ய போகிறேன். எல்லா பக்கமும் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்சளவு எல்லாம் வீட்டுக்குள்ளே இருங்க. பசங்களுக்கு சுட சுட சமைச்சு கொடுங்க. ஹெல்த்தியான சாப்பாடை செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாலே கொரோனா வைரஸ் வராது நமக்கு. கொரோனா பரவிட்டுருக்க பார்த்தா எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்துட்டு தான் போகும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம அதை வந்து தவிர்த்துடலாம். ஹாஸ்பிட்டல் போகிறது இதெல்லாம் வந்து தவிர்த்துடலாம். நீங்கள் நல்ல சாப்பாடு மட்டும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தபடியே நம்ம குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கோங்க. அவ்வள் புட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இட்லி எப்படி இட்லி பாத்திரத்தில் வேக வைப்போமோ அதே மாதிரி அரிசி புட்டு மாதிரியே தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு அவ்வள் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, தேங்காய் அது போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, இந்த புட்டோடு சேர்ந்து முந்திரி பருப்பு சாப்பிடல சூப்பராக இருக்கும். நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வள் போட்டு ரெடி ஆயிடுச்சு. யாரும் கொரோனா வைரஸை கண்டு பயப்படாதீங்க. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. அது நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பாக வராது. வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு வெயிலுக்கு ஓடியே போயிடுங்க. நல்லா சுட சுட சமைச்சு சாப்பிடுங்க. பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சூடான புட்டு தயாராகிடுச்சு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.